friends, இது ஃபாதிமா பத்தி லைஃப் ஸ்டைல். இப்ப நல்ல டேஸ்டான பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பாருங்க. நம்ம வந்து பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊத்திட்டேன். அப்ப பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். அப்ப பாருங்க சோம்பு சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப பாருங்க அரிஞ்சி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் எல்லாம் வணங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே நம்ம பூண்டு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா நசுக்கி விட்டு வச்சுருக்கிறேன் நான். நல்லா பூண்டு தான் வாசமாக இருக்கும், அதனால் நல்லா நசுக்கி விட்டு நிறைய பாருங்கள் பூண்டு போட்டிருக்கிறேன். நல்லா வதக்கி வெங்காயத்தோடு சேர்த்து இப்போ பாருங்கள் பீன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா பொடிச்சா இருந்துச்சுக்கிறோம். பீன்ஸை நம்ம நல்லா ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா காயை போட்டு வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம தேவையான உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் பாருங்கள் தண்ணி ஊற்றி காய் நல்லா வேக வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி இருக்குது, ரொம்ப தண்ணி இல்லை. பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது, சுண்டிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து காய் வெந்ததுக்கப்புறம் சாம்பார் பொடி ஆட் பண்ணிடலாம். அவரைக்காய் பீன்ஸ் இதுக்கெலாம் வந்து சாம்பார் பொடி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இந்த கொஞ்சம் இருக்கிற தண்ணியும் அப்படியே சுண்டுச்சுனாக்கா அப்போ அந்த காயில் பார்த்திங்கன்னா அந்த போட்டிருக்கிற மசாலாலாம் நல்லா இழுத்துடும். அதனால இப்போ நல்லா சுண்ட வச்சிடலாம். காய் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போயுமே காய் வெந்ததுக்கப்புறம் இந்த சாம்பார் பொடி ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பாருங்கள் நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள் பூண்டெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து போச்சு. அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே நம்ம சாப்பிடணும் போல் இருக்குது. அப்படியே வெள்ளை சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிடலாம். வேறு எதுவுமே தொட்டுக்கே தேவை கிடையாது. நமக்கு சாம்பாரோ ரசம் அப்படி கூட எதிர்பார்க்க தேவையில்லை. இதை போட்டே சாப்பிடலாம். கிளறியும் பாக்ஸில் கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா பாருங்கள் எண்ணெய்லாம் மிளந்துருச்சு. நல்லா சுண்டிடுச்சு மசாலாலாம். இப்போ பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.